கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் லூக்கா பத்தொன்பது நாற்பது லூக் நைன்டீன் ஃபார்ட்டி அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு கிறிஸ்து கழுதை மேள ராஜபவனியாக வரும்போது அங்கே இருந்த பரிசேயர்கள் மத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க இவங்க வாயை மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறாரு இவங்க வாயை மூடினாங்கன்னா இந்த கல் இருக்குது பாருங்கள் இதை இரண்டு விதமாக சொல்வது உண்டு ஒன்று வந்து அங்கே இருந்த அவர் எருசிலேமுக்குள்ளே வரக்கூடிய காரியம் அங்கே நுழையும் போது கல்லறைகள் இருந்ததுனால கல்லறைகளுக்கு மேலே கற்கள் வைத்து மூடியிருப்பாங்க இந்த கல் அப்படின்னா இதை வந்து ஒரு அடையாளமாக மறித்தவர்களே உயிரோடு எழும்பி வந்து சாட்சி சொல்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் இதை சில வேத வல்லுநர்கள் சொல்வது உண்டு இன்னொரு வகையில் இதை என்ன சொல்வாங்கன்னா அதாவது இந்த கல்லுகள் கூப்பிடும் அப்படிங்கிறது வந்து அவர்கள் வழக்கத்தில் சொல்லக்கூடியது அதாவது எப்படி ஒரு படைக்கப்பட்ட மனிதன் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறது ஒன்று ஆனால் இன்னொன்று என்ன படைக்க அதாவது உயிர் உயிரில்லாதவைகளே உயிர் பெற்று இவர் தான் ராஜா என்று சொல்லக்கூடியதா ஏன்னா ஆபக்கு ரெண்டாவது அதிகாரம் பதினோரா வசனத்தில் பார்க்கும் கல் சுவரிலிருந்து கூப்பிடும் எப்படி கல்லு சோறிலிருந்து கூப்பிடும்னு சொல்லக்கூடியதா சங்கீதத்தில் இதை நிறையா பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது சங்கீதத்தில் பதினோராவது வசனம் பார்த்திங்கன்னா வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக நாடும் அதிலுள்ள யாவும் ய ய அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு காட்டுருச்சங்கள்லாம் கம்பீரிக்கும் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தையே நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்ன நியாயம் தீர்க்க வர்றாரு அதனால் எல்லாமே கர்த்தரை கம்பீர்த்த பாடுங்கள்னு தொண்ணூற்றி எட்டாவது சங்கியத்தில் ஏழிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் பாருங்கள் சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் அதாவது மலைகள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அதே மாதிரி நூற்றி பதினாலாவது சங்கீதத்தில் ஏழாவது வசனம் பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோவுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு அப்போ என்ன இதை அந்த படைக்கப்பட்ட உயிரில்லாதவைகளே உயிர் பெற்று கர்த்தரை ஆராதிக்கும் என்று சொல்லக்கூடியதாக அதே மாதிரி ஏசாய ஐம்பத்தி ஐந்து பன்னிரெண்டில் பார்க்குறோம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பருவதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும் அப்போ உயிரற்றவைகள் உயிர் பெற்று கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லக்கூடியதாக சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம இப்படி எடுத்துக்கொள்வது அதாவது இவர் அந்த ராஜா இவர் எங்களை விடுவிக்க வருகிறார் மற்ற ஜனங்களை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று மக்கள் கம்பீரித்து பாடும்போது அவங்க சும்மா இருந்தா என்ன ஆகும் அதாவது உயிரற்றவைகள் உயிர் பெற்று கர்த்தரை ஆராதிக்கும் என்று சொல்லக்கூடியதாக சரி இந்த நாள் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோம் நீங்களும் நானும் இவர் தான் என்கிற வெளிப்பாடு வந்து விட்டது ஏன்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு வேணால் அது தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த கால கட்டத்தில் உள்ளவங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் மரணம் அடைந்தார் மூன்றாம் நாள் அவர் சொன்னது போல் உயிரடைந்தார் உயிரடைந்து அவர் ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நாற்பது நாள் அளவும் உயிரோடு இருந்தார் என்பதை சரித்திர பிரகாரமாக நமக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது அவர் தான் மேசியா அவர் வந்தார் உயிர் தழு மறித்தார் உயிர் தழுந்தார் என்பது பலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம அவருக்கு மகிமையை செலுத்த தவறுகிறோமா ஏன்னா இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இயேசு கிறிஸ்திட்டருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கிறிஸ்தவர்களே ஏதோ ஒரு கௌரவமாக பிச்சை எடுக்கிறவங்க போல தான் இருக்கிறாங்க என்னவா இல்லை அவர் தேவன் நான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்னுடைய ரட்சிப்புக்கு அவர்தான் காரணம் அவர்தான் வரப்போகிற ராஜா அவர்தான் நித்திய வாழ்க்கை கொடுக்கப் போகிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் அதனால் நான் அவரை ஆராதித்து அவரை மனமகிழ்ந்து பாட வந்திருக்கிறேன் பூமியில் அவருடைய நாமம் மகிமைக்கென்று நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழுகிறோமா இனி இல்லைன்னா இன்றைக்கு மனம் திரும்பி அதை செய்ய கற்றுக்கொள்வோமா மகா கிருபையும் இறக்கம் நடந்து எங்கள் அன்பின் தகப்பனேன் இது வந்து செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் உயிரற்றவைகளே உயிரடைந்து தேவனை ஆராதிக்கும் என்று பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்கு நாபுகளை கொடுத்துருக்கீங்க ஜீவனை கொடுத்துருக்கீங்க அதனால் நீர் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்துருக்கீங்க அதனால் நாங்கள் உம்மை ஆராதித்து உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறவராய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மணவரை சந்திப்போம்